Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் பூண்டு மிளகாய்ப்பொடி நல்ல காரசாரமாக டேஸ்டியாக இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பூண்டு மிளகாய் அப்படி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். நான் இன்றைக்கி ஒரு 10-12 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காஷ்மீர் சில்லி, உங்களுக்கு நார்மல் மிளகாய் இருந்தால் கூட அதில் கூட செஞ்சுக்கலாம். அடுத்ததான் இந்த மிளகாய் பிடிக்கி ஒரு கப் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, மீடியம் சைஸ் பூண்டு பல்லு ஒரு 20 எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். இப்போது செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் எதாவது ஆட் பண்ண வேண்டாம். ஆயில் ஆட் பண்ணாமே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு மிளகா அப்படி ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது 1 மந்த் ஆனால் கூட கெட்டு போகாது. எவ்வளோ நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிளகாவை ரெண்டாக உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மிளகா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ வந்து சூடாக இருக்குது. ஸோ 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ பாருங்கள், உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக உடஞ்சி வருது பாருங்கள். இப்போ மிளகா நல்லா ஆறிட்டு, ஸோ இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இந்த மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிட வேணாம். ட்ரையாக நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம தோல் ஊற்றி வச்சுருக்க பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் மிக்சியில் நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பவுடர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் ஆட் பண்ணி கூட ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கட்டும். எக்ஸஸாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல காரசாரமான டேஸ்டியான இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய பூண்டு மிளகாப்பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைல்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.